திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு சிறப்பு நிலை பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் அமைக்க எம்எல்ஏ அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இடத்தினை தேர்வு செய்ய நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரியை அடுத்த பெருமாள்புரம், பழவிளை, மாத்தாண்டம் அருகே ஞாரான் விளை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் இலங்கை அகதிகள் முகாம்கள் உள்ளன. இதில் கன்னியாகுமரியை அடுத்த பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 187 குடும்பங்களை சார்ந்த 557 இலங்கை அகதிகள் வசித்து வருகின்றனர். கொரோனா இரண்டாவது அலையின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது அதன் தாக்கம் மாவட்டத்தில் குறைந்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதன் பாராளுமன்ற வேட்பாளர் அனிட்டர் ஆல்வின் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கஸ்தம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட இலங்கை அகதிகள் குடியிருப்பு மக்களுக்கு எய்ட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் 285 இலங்கை அகதிகள் குடும்பங்கள், 10 இருளர் குடும்பங்கள், 35 நரிக்குறவர் குடும்பங்கள் என 330 குடும்பங்களுக்கு முகக்கவசம் மற்றும் சோப் வட்டாட்சியர் சாப்சான் முன்னிலையில் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் பேகம்பூர் சிக்னல் அருகே எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் முகமது லத்தீப் தலைமையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெறக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து பாடை கட்டி போராட்டம் நடத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெறக்கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இந்த இன்றைய தினத்தில் மத்தியிலுடைய மோடி அவர்களை பதவி விலக வலியுறுத்தி தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தேவையற்ற வரிகளை திணிக்கக்கூடிய அந்த மத்திய அரசை கண்டித்து இந்த ஒன்றிய அரசை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலையும் எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படையும் செய்யாத இந்த ஒன்றிய அரசு, கொரோனா காலங்களுக்கு முறையான ஒரு தடுப்பூசி இல்லை, நிவாரணம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை என்று பல்வேறு ஒரு நாடு சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த ஒன்றிய அரசு காரணத்தால் மத்தியிலுடைய மோடி அரசை பதவி வில வலியுறுத்தி ராஜினாமா செய் என்ற ஒரு ஒற்றை குரலாக தேசம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி இன்றைய தினத்திலே திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. என்னுடைய பேர் எம்கே அப்துல் லத்தீப், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். திண்டுக்கல்லில் உலக பிரசித்தி பெற்றது பழனி முருகன் கோவிலாகும். இக்கோவிலில் உள்ள மூலவர் முருகன் சிலை போக சித்தரால் நவபாசனத்தில் செய்யப்பட்ட முருகன் சிலையாகும். இவர் பழனி மலைக்கு செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் எல்லைப்பட்டி பகுதியில் செம்பினால் ஆன 16 பாதாள முருகன் சிலையை செய்து அப்பகுதியில் நிறுவி வழிபாடு செய்து வந்தார். இந்த செம்பினால் ஆன முருகன் சிலை
நான்கு அடி மட்டுமே தரைக்கு மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மீதமுள்ள 16 அடி உயர சிலை தரைமட்டத்தில் இருந்து பூமி கடையில் பாதாளத்தில் நிறுவப்பட்டு போகரால் வழிபாடு செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் பல வருடங்களுக்கு பிறகு தற்போது சீரமைப்பு கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. ஆகஸ்ட் மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெறும் எனவும் இக்கோவிலுக்காக ஒரே கல்லில் செய்யப்பட்ட சிவன் நந்தி, 8 அடி உயர சங்கிலி கருப்பு சாமி சிலை, அம்மன் சிலை, மகாலட்சுமி சிலை என பல விக்கிரகங்கள் மகாபலிபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக கூறுகின்றனர். பா அறிவழகன், திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசித்திர ஊராட்சி ஒன்றியம் கட்டச்சனாமட்டிங்கிற பகுதியிலிருந்து 600 வருடத்துக்கு முன்பாக இருந்த ஒரு பழமையான கோவில் இருந்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். போகர் வந்து திருக்கோவில் சித்தர் அப்படிங்கிற அவதாரத்தில் வந்து 600 வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் தான், இந்த நிலப்பகுதியில் தான் வந்து வாழ்ந்தாங்க. ஓம் ஸ்ரீ செம்புமுருகன் சொல்லி சொல்லுவாங்க. புலிப்பாணி சித்தரும் போகரும் சேர்ந்து சோமலிங்க சுவாமி கோயில் பக்கத்தில் தான் வந்து முருகன் சிலையை வந்து வடிவமைச்சாங்க. அந்த பகுதியில் அந்த காலகட்டத்தில் சிலை வடிவமைச்சதுக்கு பின்னால் முருகனை வழிபட போகும்போது ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து செம்பு முருகனை வழிபட்டு பின்னால் தான் போவாங்க. இது 600 வருஷம் பழமையான முந்தைய ஒரு கோவில், பழமையான சிலைகளை முதல் கொண்டு இந்த அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு. அந்த பணிகளை வந்து கடந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து இப்போ வரைக்கும் பணிகளை வந்து செய்துட்ருக்கோம். கூடிய விரைவில் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு, இது எங்கேயுமே இல்லாத வகையில் வந்து சித்தருடைய போகருடைய அவதாரம் திருக்கோயில் சித்தரின் உத்தரவின் பேரில் எங்கேயுமே இல்லாத வகையில் வந்து தரைமட்டத்திலிருந்து பூமி கடியில் வந்து 16 அடி கீழே வந்து ஓம் ஸ்ரீ செம்புமுருகன் கோவிலும், தரைமட்டத்திலிருந்து 37 அடி உயரத்தில் வந்து சிவன் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து ஒரே சிலையில் உருவான சங்கிலி கருப்பு சிலை 15 அடிகளையும் பைரவர், கஜலட்சுமி, சிவன், விஷ்ணு, பிரம்மா, தட்சிணமூர்த்தி போன்ற உபதெய்வங்களோட இந்த கோவில் வந்து அமையிருக்கு. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.